ஹலோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த வீடியோவில் ஒரு நாலு விஷயத்தை பற்றி நான் உங்ககிட்ட மெசேஜ் பாஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேன். நான் ஒரு சில விஷயங்களை படித்ததேன். என் மொதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாப்பியாக இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்வென்ஷன் வந்து நம்ம தமிழ்நாட்டில் மதுரையில் ஒரு இன்வென்ஷன் கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க. ரெண்டாவது வந்து வெர்ஜின் கேலக்டிக் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து ஸ்பேஸுக்கு போகிறாங்க நாளைக்கு. அதனுடைய ஒரு சின்ன அப்டேட்டை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வேல பயணிச்சாங்கள அந்த பயணிகளுக்கெல்லாம் ஒரு சில பேரை மாஸ்க் போடல. மாஸ்க் போடாதனால கவர்மெண்ட் வந்து எவ்வளோ ஃபைன் போட்டிருக்காங்க, அதை வந்து அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் நான் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்கிறேன். நாலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேற லெவலுங்க வலிமை அப்டேட். நான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்த வீடியோ அப்போ தான் வலிமை அப்டேட் பார்த்தேன். அப்புறம் மறுபடியும் திரும்பி இன்ட்ரோ ஷூட் பண்ண மாதிரி இருந்தது. ஓகே, வளவலன்னு பேசிட்டு இருக்காம வீடியோக்குள்ள போலாம். லெட்ஸ் பிகின். அங்க ஐஸ், இப்ப நான் வந்து உங்களுக்கு மொத விஷயத்த டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நம்ம தமிழ்நாட்டில் கண்டுபிடிச்ச இன்வென்ஷன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சோலார் பவர்டு பைசைக்கிள். சரிங்களா, அந்த சோலார் பவர்டு பைசைக்கிளை வந்து யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, மதுரையை சேர்ந்த ஒரு நபர் தான் கண்டுபிடிச்சாங்க. அவங்க வந்து எங்க தங்கி இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோட்டை நந்தம்பட்டி அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல தான் தங்கி இருக்கிறாங்க. அந்த பிளேஸ்ல அவர் வந்து ஒரு மதுரை காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கிறாரு. அந்த காலேஜ் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கன் காலேஜ் அப்படிங்கறது தான் அந்த காலேஜ் நேம். அந்த காலேஜ்ல வந்து அவரு பிசிக்ஸ்ல மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கிறாரு. மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து, அவருக்கு வந்து ஒரு தாட் வந்திருக்குது, இந்த மாதிரி பைசைக்கிள நம்ம வந்து ஒரு பைசைக்கிளை வந்து உருவாக்குனா என்ன அப்படின்ட்டு அவருடைய பிசிக்ஸ் நாலேஜை வச்சு அவர் வந்து குறைஞ்ச விலையில இந்த அளவுக்கு ஒரு பைசைக்கிளை கொண்டு வரும்னு நான் நினைச்சே பார்க்கல. ஏன்னா நான் வந்து சொல்லியிருந்தேன் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம், ஒரு ஐ திங்க் 3 வீடியோஸ்க்கு மேல நான் வந்து சொல்லியிருந்தேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, மற்ற நாட்டிலெல்லாம் இன்வென்ஷன் வருது, நம்ம தமிழகத்துல இன்வென்ஷன் வரணும் அப்படின்ட்டு நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டு வந்திருந்தேன். அது இந்த இவ்வளோ சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு நானே நினைச்சு பார்க்கல. ரெண்டே நாள்ல நம்ம தமிழ்நாட்டிலயும் ஒரு நியூ இன்வென்ஷன் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த தனுஷ் குமார் அண்ணனுக்கு உண்மையா அப்ளாஸ் கொடுக்குறேன் நானு. எனக்கு ரொம்ப பூரிச்சு போயிட்டேங்க சொல்ல போனா. அப்படியே இந்த நியூஸை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். சரி, இந்த சைக்கிள்னுடைய ஒரு சில ஃபெசிலிட்டிஸை பார்க்கலாம். சரிங்களா, இந்த சைக்கிள்ஸ் வந்து சைக்கிள் வந்து எலக்ட்ரிசிட்டி மூலமாக தான் ஒர்க் ஆகுது. அந்த பேர்லே இருக்குது, ஏன்னா சோலார் பவர்டு பைசைக்கிள் அப்படின்னு. சரிங்களா, இது வந்து சோலார்லேயும் இயங்கும், அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி மூலமாகவும் இந்த சைக்கிள் வந்து இயங்கும். சரிங்களா, இப்போ எலக்ட்ரிசிட்டி மொத, இப்போ சைக்கிள் யாராச்சும் நானே ஒரு அந்த சைக்கிளை வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. சைக்கிளை வாங்கிட்டு என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல கொஞ்சம் அந்த என்ன ஃபெசிலிட்டினா, டப்புன்னு சார்ஜ் ஆயிருமாமா ஒரு சில நிமிடங்கள்லயே, ஒரு 10-20 மினிட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அந்த அதுக்குள்ளேயே அந்த சைக்கிள் வந்து ஃபுல்லா சார்ஜ் ஆயிரும். ஃபுல்லி சார்ஜ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, சைக்கிள் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம மொட்டை வெயில ஓட்டுறோம்னு வச்சுக்கோங்க, நல்லா வெயில் அடிக்குது, அந்த வெயில வந்து நான் வந்து சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டே இருக்கிறேன். சரிங்களா, அப்ப வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அந்த சைக்கிளுக்கு பின்னாடி நான் இமேஜ் காமிக்கிறேன், அதுல பாருங்க. அந்த சைக்கிள் பின்னாடி என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஒரு சோலார் பேனல் கொடுத்துருப்பாரு. அது வந்து என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, லைட்ல இருந்து நம்ம சூரிய ஒளியில இருந்து எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு தன்மையுடையது தான் சோலார் பேனல்னு சொல்லுவாங்க. அது தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் இந்த சைக்கிள் வந்து நம்ம ஓட்டிட்டு போறோம்ல, ஒரு 30 கிலோமீட்டர் ஓட்டிட்டு போறோம்னு வச்சுக்கோங்களேன். 30 கிலோமீட்டர் ஓட்டிட்டு போயிட்டு மறுபடியும் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இந்த சோலார் எனர்ஜி மூலமா கெயினான எலக்ட்ரிசிட்டி எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா, அந்த எலக்ட்ரிசிட்டி வச்சு நாம எவ்வளவு தூரம் ஓட்டலான்னு பாத்தீங்கன்னா, 20 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ராவே ஓட்டலாமாமா. பாத்தீங்களா, சம இன்வென்ஷன் இல்ல. அதுக்கப்புறம் இந்த பேட்டரியில இருக்கக்கூடிய சார்ஜ் முழுக்க தீந்துருச்சு அப்படின்னு, சார்ஜ் முழுக்க தீந்துருச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம விஐபி படத்தில் வர தனுஷ் மாதிரி நம்ம பெடல் போட்டு நம்ம கெத்தா நம்ம சைக்கிளை ஓட்டிட்டு போயிடலாம். சரிங்களா, அதுவும் இல்லாமல் இந்த நீங்கள்
நினைச்சிருப்பீங்க இது சன்லைட் மொட்டையா இருந்தாதான் மொட்டை சரியான கனமான சன்லைட் இருந்தாதான் இந்த சோலார் பேனல் ஒர்க் ஆகும் அப்படின்னு நினைச்சுக்கோனா குறைஞ்ச சன்லைட் மோடம் போட்டுற மாதிரி அந்த சன்லைட் இருக்கும்ல லைட்டாவாச்சும் வரும் அந்த சன்லைட் போதும் இந்த சோலார் பேனல் இயங்குறதுக்கு. அதுவும் இல்லாம இந்த சைக்கிள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில கொண்டு வராங்க. அதுவும் இல்லாம இது வந்து 50 கிலோமீட்டருக்கு மேல டிராவல் பண்ண முடியுது ஒன்ஸ் சார்ஜ் போட்டா. வேற லெவலுங்க இந்த இன்வென்ஷன். நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடியும் கூட சொல்லியிருந்தேன். அப்போ கூட என்னன்னா ஒரு இன்வென்ஷன் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து வந்தா ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு. அதே மாதிரி உண்மையாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்குது. இதுக்கு மேல என்னதோ சொல்லுங்க. முதல் நியூஸ் அவ்வளோதாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு அவ்வளோதான். வேற எதுவும் இல்லைங்க. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்குங்க அவ்வளோதான். ஆ காய்ஸ், இப்போ 2வது விஷயம் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம சேனலை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ற வியூவர்ஸ்க்கு வந்து தெரியும். நம்ம வந்து வேர்ஜின் குரூப்புடைய ஃபவுண்டரான ரிச்சர்ட் பிரான்சன் வந்து ஸ்பேஸ் டூரிசம் வந்து அவர் தொடங்கி வைக்கிறாரு. அவர் தான் முதல் மனிதரா அவங்க குரூப் அவங்க டீம் வந்து ஸ்பேஸ் டூரிசம் வந்து தொடங்க போறாங்க அப்படின்னு. அந்த டீட்டெயிலான வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை பாருங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த நியூஸ் வந்து புரியும். அந்த முழு டீட்டெயிலும் நான் அந்த வீடியோல கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன அப்டேட்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற கம்பெனியினுடைய ஃபவுண்டரான எலான் மஸ்க் இருக்கிறாங்களே, அவர் வந்து அவர் வந்து இன்னும் 2 நாள்ல நான் வந்து ஸ்பேஸ் டூரிசமுக்கு போக போறேன் அப்படின்ட்டு ட்விட்டர்ல ட்வீட் பண்ணியிருக்கிறாரு. யாருன்னா ரிச்சர்ட் பிரான்சன். அதுக்கு வந்து இலான் மஸ்க் என்னன்னு ட்வீட் பண்ணியிருக்கிறாருன்னா வில் சி யூ தேர் டு விஷ் யூ தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து உங்களுடைய அந்த லான்ச் ஈவெண்ட் பிளேஸ்க்கு நான் வரேன், வந்து உங்களுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன், அந்த லான்ச்சையும் நான் வந்து பாக்குறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலேயே பெருந்தன்மையான மனிதருங்க இலான் மஸ்க். இந்த அளவுக்கு பெருந்தன்மையா நடந்திருக்கிறாருன்னா உண்மையா அவருக்கு ஒரு மனசு இருக்கும்ல. ஏன்னா இந்த ஸ்பேஸ் டூரிசம் வந்து முதல்ல யார் தொடங்கலாங்கிற அந்த ஒரு போட்டி வந்து நம்ம பிரைவேட் கம்பெனிக்குள்ள நடந்துகிட்டே இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பேஸ் எக்ஸ் தான் அதை வந்து செய்வாங்கன்ட்டு நான் என்னுடைய தாட்ல இருந்தது என்னன்னா ஸ்பேஸ் எக்ஸ் தான் ஸ்பேஸ் டூரிசம் வந்து ஃபர்ஸ்ட் இது பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு கம்பெனி இருந்துச்சு. யாருதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ப்ளூ ஆரிஜின் அமேசான் ஃபவுண்டரான ஜெஃப் பெசோஸ் இருக்கிறார்ல, அவருடைய ஸ்பேஸ் கம்பெனியும் அதுக்கு அந்த கம்பெனி இருக்குல்ல, அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ரிச்சர்ட் பிரான்சன் வந்து அதுக்கு முன்னாடி நாள் வந்து ஸ்பேஸுக்கு போறாரு. ஜெஃப் பெசோஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து ஸ்பேஸுக்கு போறாரு. இப்படி இருந்தாலும் மொத போறது யாருன்னு பாத்தீங்கன்னா ரிச்சர்ட் பிரான்சன். இந்த இலான் மஸ்க் போட்டிருந்த ட்விட் வந்து இன்னைக்கு ட்விட்டர்ல சம தூளா இருந்துச்சு. அதை வந்து நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். அவ்வளவுதாங்க. ஆங்காய்ஸ், 3வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய பயணிகள்லாம் இருக்கிறாங்களே, அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா மாஸ்க் போடாம ரயில்வே ஸ்டேஷன்ல ரயில்ல பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல எவ்வளோ இந்த 3 மாசத்துல பயணம் பண்ண நபர்கள் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா மாஸ்க் போடாம பயணம் பண்ண நபர்கள் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 8265 பேர் சரிங்களா. அதுல அவங்களுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அரசாங்கம் வந்து ஃபைன் போட்டுட்டு இருக்காங்க. இந்த 3 மாசத்துல அரசாங்கம் மட்டும் கெயின் பண்ண ஃபைன் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 40.2 லட்சம் ரூபாய் வந்து ஃபைனா கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க யோசிக்கலாம், நல்லா அரசாங்கம் வந்து கல்லா கட்டிடுச்சு அப்படின்னு. அப்படி கிடையாது, இந்த நியூஸை நீங்க எடுத்துக்கூடாது. என்னன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு பேர் மாஸ்க் போடாம அலைஞ்சிருக்கிறீங்க. ஸோ கோவிட் வந்து எப்படி பரவும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த சின்ன விஷயத்துல இருந்து நீங்க எடுத்துக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மாஸ்க் போடுங்க. அவ்வளவுதாங்க. மாஸ்க் போடுங்க அவ்வளவுதான்.
காய்ஸ் நாலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் பார்த்தேன், என் ஃப்ரெண்டு வந்து வாட்ஸ்அப்ல போஸ்ட் பண்ணியிருந்தான். என்னன்னு பாத்தீங்கன்னா, வலிமை அப்டேட், அந்த மோஷன் போஸ்டர் வந்து அபிஷியலா லான்ச் ஆயிருக்குது. அஜித் ஃபேன்ஸ் பார்க்க கன்ஃபார்ம் பார்த்திருப்பீங்க, இருந்தாலும் நான் வந்து சும்மா சொல்றேன், அஜித் ஃபேன்ஸ் பார்க்காம இருந்தீங்கன்னா அவங்க வந்து பாத்துருங்க. நானும் அந்த மோஷன் போஸ்டரை வந்து இப்போதான் வீடியோ ஷூட் பண்ணி மூணு நிமிஷம் பேசி முடிச்சிட்டேன். அப்புறம் இருந்தாலும் பார்த்தேன், அதுக்கப்புறம் ஓகே நாமளும் அந்த மோஷன் போஸ்டர் வீடியோவை பார்த்துடலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். உண்மையாக நல்லா பண்ணியிருந்தாங்க, வலிமை டீம் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க, மியூசிக் வந்து செமையாக இருந்துச்சு. என்னுடைய தாட் அவ்வளோதான், மியூசிக் நல்லா இருந்துச்சு, அப்புறம் அந்த மோஷன் போஸ்டரும் செம்மையாக இருந்துச்சுங்க, ஆனால் நல்லா இருந்துச்சு. அப்புறம் வேற என்னன்னு பாத்தீங்கன்னா, வலிமை அதனே அஜித் ஃபேன்ஸுக்கு இன்னைக்கு கொண்டாட்டமா இருக்கும், ஒரே குதூகலமா இருப்பாங்க, ஏன்னா சமயம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அவ்வளவுதாங்க, இது சின்னதா பார்த்தேன், பார்த்தத லைட்டா உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு, அவ்வளவுதாங்க. அப்புறம் காய்ஸ், இந்த வீடியோ வந்து இப்போ வைண்ட் அப் ஆக போகுது. இப்போ வந்து எனக்கு வந்து இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான தினமா இருக்குது போல. ஒன்னு வலிமை அப்டேட் வந்திருந்தது, அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இன்வென்ஷன் கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டுடே. அண்ட் நான் வந்து இன்னொரு ரெக்வஸ்ட் பண்றேன், என்னன்னு ரெக்வஸ்ட் இல்ல சும்மா சொல்றேன், அதே மாதிரி தான் இன்வென்ஷன் வந்து நம்ம தமிழ்நாட்டில் அதிகமா கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க நம்புறீங்களா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். ஸோ நம்புறவங்க எல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுவாங்க, நம்ம தமிழ்நாட்டில இருந்து நிறைய இன்வென்ஷன் பிறக்கட்டும் அப்படின்ட்டு. நீங்க வந்து தினமும் வந்து ஒரு விஷ் வந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனையா வச்சுக்கோங்க, அவ்வளவுதாங்க. Thank you for watching this video. Thanks for your valuable time. I'll see you in tomorrow's video. Until then, this is me Rahul signing off.